அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு லாப நட்ட கணக்குகள் தொடர்பான ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடுறேன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, அன்பு 4000 மதிப்புள்ள ஒரு சைக்கிள் வாங்கி அதை 500 ரூபாய் செலவு செய்து சீர் செய்து 5000 ரூபாய்க்கு விற்றால் கிடைக்கும் லாப சதவிகிதம் என்ன? இங்கு அன்பு 4000 ரூபாய்க்கு அந்த சைக்கிளை வாங்கியிருக்காரு, ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 ரூபாய் அந்த சைக்கிளுக்காக செலவு பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக அந்த சைக்கிளுக்காக 4500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. 4500 ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த சைக்கிளை 5000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ எவ்வளவு லாபம் வச்சு விற்கிறாரு? 500 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாரு. இப்போ இந்த 4500 தான் அந்த சைக்கிளுக்காக அவர் செலவு பண்ண தொகை. ஸோ இது அடக்க விலை. இந்த 500 அவருக்கு கிடைத்த லாபம். இந்த 4500 எதால வகுத்தா 500 கிடைக்கும்? 9 வகுத்தா 500 கிடைக்கும். இந்த 9 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4500 இந்த 500 வகுத்தா நமக்கு 9 கிடைச்சிடும். இப்போ இந்த 9 100 வகுக்க போறோம். எதால வகுத்தா நமக்கு லாபமான 500 கிடைக்குதோ அந்த எண்ணால 100 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு லாப சதவிகிதம் கிடைச்சிடும். ஸோ இங்கே 99 பாக்கி 1, திரும்ப 99 பாக்கி 1, இந்த 1 இந்த 9 வகுக்க முடியல. ஸோ அப்படியே 1/9 போட்டுடுறோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 11 1/9. இதுதான் லாப சதவிகிதம். இந்த கணக்கை நார்மலாக எப்படி போடுவாங்க? முதல்ல அடக்க விலை கண்டுபிடிப்பாங்க. அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே இருக்கிற 4000 அங்கே இருக்கிற 500 கூட்டி 4500 அப்படின்னு எழுதிப்பாங்க. அடுத்தது லாபம் கண்டுபிடிப்பாங்க. லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ விற்பனை விலை இங்கே எவ்வளோ? 5000 ரூபாய் மைனஸ் அடக்க விலை எவ்வளவு? 4500 ரூபாய். ஸோ லாபம் 500 அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போது லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கணும். லாப சதவிகிதத்துக்கு ஃபார்முலா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. அப்போது லாபம் இங்கே 500, அடக்க விலை இங்கே 4500 இன்ட்டு 100. 2 0 2 0 அடிச்சிருவாங்க. 5 வாய்ப்பாளத்தில் அடிக்கிறேன். 100 வாட்டி வரும், கீழே 9 வாட்டி வரும். இப்போ இதை வகுத்தா 11 1/9 சதவிகிதம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் 70,000 மதிப்புள்ள தொலைக்காட்சியை வரியோடு சேர்த்து 80,000 ரூபாய்க்கு வாங்குகிறார். அதை 75,000 ரூபாய்க்கு விற்றால் கிடைக்கும் லாப அல்லது நட்ட சதவிகிதம் என்ன? இங்கே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். போன வாட்டி 2 எண்கள் தனித்தனியாக இருந்துச்சு, அந்த 2 எண்களையும் கூட்டி அடக்க விலை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே அதே போல் 2 எண்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 70,000 மதிப்புள்ள தொலைக்காட்சியை வரியோடு சேர்த்து 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். இங்கே தொலைக்காட்சியை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வரி 10,000 கூட்டி தான் இந்த 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 80,000 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடக்க விலை. இதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு? 75,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அதாவது கம்மியாக விற்றுருக்காரு. ஸோ அவருக்கு கிடைக்கிறது நட்டம். எவ்வளோ ரூபாய் நட்டம்? 5000 ரூபாய் நட்டம். ஏன்னா 5000 ரூபாய் கம்மியாக விற்றுருக்காரு. இப்போது இந்த விலையை எதால் வகுத்தா இந்த 5000 கிடைக்கணும் பார்க்க போகிறோம்.
இந்த ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை அடிச்சிடலாம், திரும்ப இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை அடிச்சிடலாம். ஸோ 85, 85 வகுத்தா 16 வரும். ஸோ 16 நான் வகுத்தா எனக்கு 5000 கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், 100 16 வகுக்கணும், வகுத்தா எனக்கு நட்ட சதவிகிதம் கிடைச்சிடும். 16 6 96, பாக்கி 4, இந்த 4 by 16 அப்படியே வச்சுப்போம். இதையும் அடிக்கலாம், ஓர் நாள் 4 14 16. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 6 1/4%. இப்போது இதே கணக்க நார்மல் மெத்தடில் எப்படி போடுவாங்க, முதல்ல நட்டம் கண்டுபிடிப்பாங்க. நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, வாங்கிய விலை அதாவது அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. இங்கே அடக்க விலை அப்படிங்கிறது 80,000, விற்பனை விலை அப்படிங்கிறது 75,000. ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 5,000. இப்போ நம்ம நட்ட சதவிகிதத்துக்கு ஃபார்முலா, நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இங்கே நஷ்டம் எவ்வளோ, 5,000 ரூபா. அடக்க விலை எவ்வளவு, 80,000 ரூபா இன்ட்டு 100. ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை அடிச்சிடலாம், திரும்ப ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை அடிச்சிடலாம். ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன், 25 இங்கே 4, 6 4 24, பாக்கி 1. ஸோ 6 1/4% நட்டம். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வணிகர் 10,000 மதிப்புள்ள பழங்களை வாங்கி அதை கடைக்கு எடுத்து வர 1,000 ரூபாய் வண்டி சத்தம் மற்றும் 500 ரூபாய் ஆள்கூலி கொடுத்து அப்பழங்களை 15,000 ரூபாய்க்கு விற்றார் கிடைக்கும் லாப சதவிகிதம் என்ன? இங்க வணிகர் எவ்வளவு ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணியிருக்காரோ அது அடக்கவில்லை. ஸோ இந்த 10,000, இந்த 1,000, இந்த 500 எல்லாத்தையும் கூட்டினா 11,500. அவர் 15,000 ரூபாய்க்கு அந்த பழங்களை விற்றுருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் எவ்வளவு அப்படின்னா 3,500. இப்போ இந்த 11,500 எதால் வகுத்தா 3,500 வரும்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை அடிச்சிடலாம். இப்போது வேறு எதையும் இங்கே நம்மளால் அடிக்க முடியாது, வேணும்னா இது ரெண்டுத்தையும் 5ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். அதை தவிர வேறு எதையும் அடிக்க முடியாது. ஸோ இங்கே நமக்கு 115 எந்த நம்பரால் வகுத்தா 35 வரும் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா 100 அந்த நம்பரால் வகுத்து ஆன்சர் போட்டிருப்போம். இங்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடக்க விலையால் வகுத்துட்டு லாபத்தால் பெருக்கணும். ஸோ நான் இதை அடிக்கிறேன், 7 5 35, இதை அடிக்கிறேன் 23. இப்போ 7ஐயும் 100ஐயும் பெருக்கலாம், பெருக்குனா 700 by 23. 23 வாட்டி பெருக்குனா 69, பாக்கி 1. ஸோ 10 வருது, இந்த 10 23 வராது. ஸோ ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன். இப்போ 10 by 23 அப்படியே இருக்கட்டும். இதுதான் நம்மளுடைய லாப சதவிகிதம். இப்போ இதே கணக்கை நார்மல் மெத்தடில் போட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா படி லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும், ஸோ லாபம் 3,500, அடக்க விலை எவ்வளவு, 11,500 இன்ட்டு 100. ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிபட்டு போயிடும். 5ஆம் வாய்ப்பாளில் அடிக்கலாம், இங்கேயும் 5ஆம் வாய்ப்பாளில் அடிக்கலாம். 700 23 வகுத்தா 30, 10 by 23%. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பொம்மை செய்ய 10 ரூபாய் மதிப்புள்ள களிமண்ணும்
ஐந்து ரூபாய் மதிப்புள்ள வர்ணங்களும் மூன்று ரூபாய் மதிப்புள்ள துணிகளும் இரண்டு ரூபாய் மதிப்புள்ள அட்டை பெட்டிகளும் தேவைப்படுகிறது. பொம்மையினை 25 ரூபாய்க்கு விற்றால் கிடைக்கும் லாப அல்லது நட்ட சதவிகிதம் என்ன? இங்க ஒரு பொம்மை செய்ய மொத்தமா எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்க. 10 பிளஸ் 5 15 பிளஸ் 3 18 பிளஸ் 2 20. அப்போ ஒரு பொம்மை செய்ய அடக்க விலை 20 ரூபாய். அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு பாருங்கள், 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக லாபம் கிடைக்கிது எவ்வளோ, 5 ரூபாய். இந்த 20 நாலால் வகுத்தா 5 கிடைக்கும். ஸோ லாப சதவிகிதம் கண்டுபிடிக்க 100 நாலால் வகுக்கணும். ஸோ 25 சதவிகிதம் அப்படிங்கிறது தான் இதனுடைய லாபம். நார்மல் மெத்தடில் இந்த கணக்கு போட முதல்ல அடக்க விலை கண்டுபிடிப்பாங்க. அடக்க விலை கண்டுபிடிக்க 10 5 3 2 எல்லாத்தையும் கூட்டி 20 போடுவோம். அடுத்தது லாபம் கண்டுபிடிப்பாங்க. லாபம் கண்டுபிடிக்க ஃபார்முலா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இங்கே விற்பனை விலை எவ்வளோ, 25, அடக்க விலை எவ்வளவு, 20. ஸோ லாபம் 5. இப்போ நாம் லாப சதவிகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய ஃபார்முலா லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இங்கே லாபம் எவ்வளவு அப்படின்னா 5 ரூபாய், அடக்க விலை எவ்வளவு, 20 ரூபாய் இன்ட்டு 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிக்கலாம், ரெண்டால் 10 அடித்தா 5, 5 25. ஸோ 25 சதவிகிதம் லாபம். இவ்வளோதாங்க. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான். இந்த கணக்கை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இந்த ரெண்டு கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.